கோடை வெயில் வாட்டி விதைத்து வந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு அருவிகளில் தற்போது தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை தாமதமாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து வருவதால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் கொட்டுகிறது. இதையடுத்து தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் திருப்பரப்பு அருவிக்கு படையெடுத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நீராவி அருவி மற்றும் ஐயனார் கோயில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தடுப்பணையை தாண்டி தண்ணீர் செல்வதால் ஆற்றை கடந்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கொடைக்கானலில் கடந்த 1 மாதமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவி உள்ளிட்டவைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மலைச்சாலைகளில் திடீர் அருவிகளும் உருவாகி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.